நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள். பொதுவாகவே நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய்களில் தலைவலி, வயிறு வலி இது ரெண்டுமே ரொம்ப மோசமானது. தலைவலியும் வயிறு வலியும் தனக்கு வந்தால்தானே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழியை கேட்கும்போதே இந்த வயிறு வலியும் வயிறு எரிச்சல் சார்ந்த உபாதைகளும் நம்மை எவ்வாறு சிரமப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வயிறு வலியை விட முக்கியமாக நம்மை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நெஞ்சு எரிச்சல், உணவு குழல் எரிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நம்மை பாடாய்படுத்துறத பார்க்கிறோம். சிலருக்கு எப்பொழுதாவது ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு நிறைய பேருக்கு பார்க்கும்போது தினசரி ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும்போது, காலை, மதியம், இரவு, உணவுக்கு பின்பு, உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற உணவு சிறிது கூட காரமற்ற உணவாக இருந்தால் கூட அது நம்மை சிரமப்படுத்தும் போது, எதை தின்றால் பித்தம் தீருங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை தின்று அதுவும் செரிக்காமல் அவதிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நெஞ்சு எரிச்சலை எவ்வாறு நம் குணப்படுத்தி கொள்ள முடியும்? உணவு குழல் எரிவு சார்ந்த நோய்களை குணப்படுத்தி கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? 10 வீட்டிலேயே இருக்கக்கூடிய உணவாக பயன்படுத்தக்கூடிய சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 10 விஷயங்களை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்போ நெஞ்செரிச்சல் ஏற்பட்டால், காலை, மதியம், பகல், இரவு எந்த நேரத்தில் ஏற்பட்டால், ஒற்றுக்கொள்ளாத உணவினால் ஏற்பட்டாலும் சரி, இரவு தூக்கமின்மையால் ஏற்பட்டாலும் சரி, ஒவ்வாமையால் ஏற்பட்டாலும் சரி, முதலுதவி மருந்தாக இதை பயன்படுத்துங்க. அந்த நெஞ்சு எரிச்சல் உடனே குணமாகி விடுவதை பார்க்க முடியும். முதலாவது ஏலக்காய். நமக்கு இந்த நெஞ்சு குழியில் உணவு குழல்ல ஒரு எரிச்சல் வரும்போதே ஒரே ஒரு ஏலக்காயை வாயிலிட்டு மென்று சாப்பிடுங்களேன். அந்த சாறு தொண்டைக்குள் இறங்கிய ஒரு 5 நிமிடங்களிலேயே இந்த எரிச்சல் நோய் அப்படியே குறைந்து கொண்டு வந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவது ஏலக்காய், இரண்டாவது துளசி. நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்ட உடனேயே ஒரு 4 அல்லது 5 துளசி இலைகளை இட்டு எடுத்து வாயிலிட்டு மென்று சாப்பிடுங்க. உடனே அந்த எரிச்சல் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது புதினா. புதினாவுடைய பயன்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கு புதினாவை நம்முடைய மருத்துவ முறை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளுமே நெஞ்சு எரிச்சலுக்கான முதலுதவி மருந்தாக சொல்லப்படுறதை பார்க்கணும். புதினா இலை ஒரு 4 எடுத்து அரைத்து விழுதாக நம்ம சாப்பிட்டாலும் பரவாயில்லை, புதினாவை அரைத்து எடுத்த சாறை குடித்தாலும் பரவாயில்லை, உடனே நெஞ்சு எரிச்சல் குறைந்து போய்விடுவதை பார்க்கலாம். நான்காவது இளநீர். யாருக்கெல்லாம் நெஞ்சு எரிச்சல் சார்ந்த நோயோ தொந்தரவு அடிக்கடி ஏற்படுகிறதோ அவர்கள் அனைவருமே தினசரி ஒரு இளநீர் குடிக்க ஆரம்பித்தாலே இந்த நெஞ்சு எரிச்சல் குறைந்து போய்விடுவதை பார்க்கலாம். ஐந்தாவது மோர். இன்றைக்கு மோரை விட சிறப்பாக நெஞ்சு எரிச்சலை குறைக்கக்கூடிய மருந்து இருக்கானா ஒரு கேள்விக்குறிதான். நம்ம நல்ல நீர் மோர், அதாவது தயிரில் நீர் கலந்து சாப்பிடக்கூடாது. 1 பங்கு தயிரோடு 10 பங்கு நீர் கலந்து அரைத்து வெண்ணெய் வடிகட்டி எடுத்த அந்த மோர், அந்த மோரை தினசரி நம்ம சாப்பிட்டாலும் சரி, நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் போது சாப்பிட்டாலும் சரி, உடனே அந்த நெஞ்சு எரிச்சல் சார்ந்த சிரமங்கள் குறைந்து போவதை நம்ம பார்க்கலாம். ஆறாவது எலுமிச்சை சாறு. பொதுவா நம்ம சொல்லுவோம், எனக்கு நெஞ்செரிச்சல் இருக்கு, எலுமிச்சை சாப்பிட்டா எரிச்சல் அதிகமாகுதுன்னு சொல்லுவோம். தவறு. 10 மில்லி எலுமிச்சை சாறை 500 மில்லி நீர்ல சேர்த்து, அதோடு ஒரு 10 சொட்டு தேனும், அதோடு ஒரு 10 சொட்டு கல்லுப்பும், ஒரே ஒரு கல்லுப்பு மாதிரி இருக்க 10 கல்லுப்பும் சேர்ந்து, தேன், கல்லுப்பு, எலுமிச்சை சாறு 10 மில்லி, 1/2 லிட்டர் வெந்நீர் அல்லது தண்ணீர், இதை நல்லா கலந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த 1/2 லிட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. உடனே நெஞ்செரிச்சல் கரைந்து போய்விடுவதை பார்க்கலாம். 7 நெல்லிக்காய். நெஞ்செரிச்சல் ஏற்படும் போது அல்லது காலை வெறும் வயிற்றில் ஒரே ஒரு நெல்லிக்காயை மென்று சாப்பிடுங்க, உடனே நெஞ்செரிச்சல் குணமாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும். 8 ரொம்ப முக்கியமானது, கொத்துமல்லி, புதினா, சுரைக்காய் சார். இதை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நெஞ்செரிச்சல் ஏற்படும் போது அல்லது யாருக்கெல்லாம் நெஞ்செரிச்சல் ஏற்படுகின்ற நோய் இருக்கிறதோ 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்துமல்லி, 1 துண்டு சுரைக்காய், அது கூட வந்து கொஞ்சம் வெந்நீர் கலந்து சார் அரைத்து, அதில் 1 கல்லுப்பும் 1 சொட்டு வெல்லமும் இட்டு சாப்பிட்டாலே இந்த நெஞ்செரிச்சல் வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். 9வது மிக மிக முக்கியமானது தண்ணீர். இன்றைக்கு யாருக்கெல்லாம் நெஞ்செரிச்சல் சார்ந்த சிரமங்கள் இருக்கிறதோ 1 நாளைக்கு 2 அல்லது 3 லிட்டர் தண்ணீர் குடித்தாலே நெஞ்செரிச்சல் சரியாகி விடுவதை பார்க்கிறோம். 10வது ரொம்ப முக்கியமானது தூக்கம். நெஞ்செரிச்சல் சார்ந்த நோய்களை நீக்குவதற்கு எல்லா நேரமும் நமக்கு மருந்துகள் அவசியமில்லை, தூக்கமே போதும்.
நன்றாக ஆழ்ந்த உறக்கம் 5-6 மணி நேரம் இருந்தாலே நெஞ்சரிச்சல் சார்ந்த சிரமங்களும் உணவு முன்பின் ஆனால் ஏற்படுகின்ற சிரமங்களும் அற்று ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும். இந்த 10 விஷயங்களில் ஏதாவது ஒன்றை நம்ம செய்தாலே இந்த நெஞ்செரிச்சல் அல்லது உணவு குழல் எரிச்சல் மாறிவிடுவதை பார்க்கலாம். சார், இதெல்லாம் நான் ரெகுலராக செய்கிறேன், இருந்தாலும் என்னோடய நெஞ்செரிச்சல் குறையில நான் என்ன செய்யணும்? அமிர்தல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை. இந்த அமிர்தல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரையை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்புங்கிற மாதிரி ஒரு மருந்தாக அல்ல, ஒரு மூலிகை சத்து மருந்தாக நம்ம சாப்பிட்டோம்னாலே நெஞ்செரிச்சல் சார்ந்த நோய்கள் வேகமாக குணமாகி விடுவதை பார்க்கலாம். இந்த 10 விஷயத்தில் ஏதாவது ஒன்று அல்லது அமிர்தல்ஸ் மாத்திரை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்து கொண்டாலே சாப்பிடுகின்ற உணவு செரிக்க முடியாத கல்லாக இருந்தாலும் கூட செரிமானமடைந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.